எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜாக் டிக்கெட் எடுக்க மாட்டான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கதை. இந்த கதையை பார்த்துருவோம். அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோரல் இருக்கு. அதை கேட்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த கதையெல்லாம் வெளிநாட்டில் நடக்குது. ஒரு பஸ் டிரைவர், ஓகேவா, அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும், ஒல்லியாக இருப்பார். அதே ரூட்டில் ஒரு 20 வருஷமாக வண்டி ஓட்டுறதுனால அவருக்கு வந்து எல்லா ரூட்டும் அத்துப்படி. கண்ணை கெட்டி விட்டால் கூட அவர் வண்டி அழகாக ஓட்டிகிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு அந்த ரோட்டில் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பஸ்ஸோட டிசைன் எப்படி இருக்கும்னா, மக்கள் வந்து பின் கேட் வழியாக ஏறுவாங்க, அவங்க இறங்கும்போது ஃப்ரண்ட் கேட் வழியாக இறங்குவாங்க. இந்த பஸ்ஸில் கண்டக்டர்னு ஒன்று இல்லை, இந்த டிரைவர் மட்டும்தான். ஸோ இறங்குற இடத்துல ஒரு டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பின் பண்ணி அவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடணும். இது ஓடிட்டே இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த டிரைவருக்கு 20 வருஷமாக ஓட்டுறதுனால வரக்கூடிய ஒரு ஒரு பேசஞ்சரையும் பர்சனலாக அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அவருக்கு பழக்கம். இந்த மாதிரி வண்டி போயிட்டுருக்கார். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டில் ஒரு பைல்வான் அர்னால்டு ஸ்கார்சினிகர் மாதிரி, ஞாபகம் வச்சுக்கான, ஒரு ஹைட்டாக வெயிட்டாக பயங்கர வெல் பில்ட்டாக ஒருத்தர் வந்து இவரோட பஸ்ஸில் ஏறுறார். இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆள் வண்டியில் ஏறவே இல்லை. இது இருந்தாலே இப்போ தான் இவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறார். ஸோ பஸ் ஏறவனே ஏறலாம் இல்லையா, அப்படி இவர் ஏறுறார். இந்த பஸ் ஓட்டுறாரு, ஒரு ஸ்டாப்பிங்கில் ஒவ்வொருத்தர் இறக்கி விட்றாரு. அந்த அர்னால்டு ஸ்கார்சினிகர்னே வைப்போமே, அவர் வந்து அவரோட ஸ்டாப்பிங் இறங்க வேண்டிய சமயத்தில் வராரு இறங்குறதுக்கு. அப்போ அந்த டிக்கெட் வெண்டிங் மிஷின் கிட்ட வராரு இல்லையா, அப்போ வந்து இந்த டிரைவரை ரெண்டு டிரைவரும் இவரும் பார்த்துக்கிறாங்க. அப்போது இந்த அர்னால்டு ஸ்கார்சினிகர் இருக்கார்ல, அவர் மார்பத்தட்டு ஜாக் டிக்கெட் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி போகிறார். இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா 40 வயசு, பென்சில் மாதிரி இருக்காரு, ஒல்லியாக இருக்காரு. அவருக்கு வந்து எதிர்த்து கிருத்து சண்டை போட்டு இவரெலாம் ஒன்றும் பண்ணி தூக்கி போட்டு மேய்ச்சிட்டாருன்னு என்ன பண்ணுறதுங்க. சக பயணிகள் இருக்காங்களா பஸ்ஸில், அவங்களும் வந்து இவர் சைஸ் எல்லாம் பார்த்தோன்னே எதாவது கேள்வி கேட்டால் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இவர் அடி வாங்கணும்னு நினச்சிட்டு அவங்களும் போய்ட்றாங்க. இவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது டிரைவருக்கு. பாக்கியெல்லாம் ஒழுங்காக வராங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்களே, இந்த ஆளுக்கு மட்டும் என்ன அடியால் மாதிரி பைல்வான் மாதிரி இருந்தால் கட்ட மாட்டாரா அப்படிலாம் நினைக்கிறாரு. ஆதங்கப்படுறாரு, பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிறாரு. இப்படி பஸ்ஸை ஓட்டுறவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் ஒரே விஷமம், துக்கம். என்ன துக்கம்னா, இவருடைய எப்படியா டிக்கெட் வாங்கணும், வாங்க மூட்டுட்டமே அப்படின்னு. அடுத்த நாள் இந்த ரூட்டில் வரும்போது அதே பஸ் ஸ்டாண்டில் அந்த பைல்வான் ஏறுறாரு, அவரோட ஷாப்பிங் இறங்குறாரு. இறங்கும்போது ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, டிரைவரும் இவரும், ஜாக் டிக்கெட் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போகிறார். இப்படி இந்த சீன் 6 மாதம் நடக்குது. எல்லா நாளும் இவர் ஏறுவார், எல்லா நாளும் இறங்குற டைமில் ஜாக் டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டே இருப்பார். பஸ்ஸில் வர்றவங்களும் கேட்கறது கிடையாது, இந்த டிரைவராலையும் கேட்க முடியல. ஏன்னா பிரச்சனை ஆச்சுன்னா, அடித்தடியில் முடிஞ்சதுன்னா டேமேஜ் யாருக்கு இருக்கும், டிரைவர். இப்போ டிரைவர் முடிவு பண்ணுறார், இப்படி ஒரு அநியாயம் நம்ம பஸ்ஸில் நடக்கக்கூடாது, இதை நான் தட்டியே கேட்கணும். அதுக்கு என்ன முடிவு பண்ண, என்ன பண்ணால் சரியாகும், நம்மளும் ஜிம்முக்கு போய் உடம்பை வந்து பாடி பில்டெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒண்டி கொண்டியாக நின்று கேட்போம், எது நம்ம பஸ்ஸு நஷ்டம் நமக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஜிம்மில் சேர்றார், பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறார். காலம்புற சாயந்தரம் காலம்புற சாயந்தரம்னு போகிறாரு. 6 மாதம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு உடம்பு வந்திருக்கு. அப்போ தான் அவருக்கு ஒரு புரிதல் வருது, இனி 10 வருஷம் ஜிம்முக்கு போனால் கூட இந்த ஜாக் மாதிரி நமக்கு உடம்பு வராது அப்படின்னு. அப்போ நான் எதிர்த்து நிற்கிற சக்தி இல்லை இல்லையா, அப்போ முடிவு பண்ணுறாரு, இது மட்டும் பத்தாது, ஜிம்மு போகிறது மட்டும் பத்தாது, கராட்டே ஸ்கூலுக்கும் போகணும் அப்படின்றாரு. இப்போ ஜிம்முக்கு காலம்புற போகிறாரு, கராட்டே கிளாஸுக்கு வந்து ஈவினிங் மேலே போகிறாரு, ஓகேவா. 6 மாதம் பயங்கர ட்ரைனிங் கராட்டால, எதுக்குன்னா அவர் எதிர்த்து நிற்க வேண்டிய சண்டை போட வேண்டியதெல்லாம் வந்து ஒரு 10 அடியாவது கொடுக்கணுன்ற மாதிரி கற்றுக்கிறார். இந்த 6 மாதத்தில் சில பெல்ட்டும் வாங்கிடுறாரு. இப்போ அவருக்கு ஒரு மனதிடம் வந்துச்சு, ஏன்னா ஜிம்முக்கு போகிறாரு, உடம்பு கொஞ்சம் தேத்திட்டாரு, கராட்டே போகிறாரு, 4-5 பெல்ட்டும் இருக்குது. இப்போது அந்த ஜாக்கு கூட தேவைப்பட்டால் சண்டை போடணும்னா போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு நாள் இன்றைக்கி அவர்கிட்ட டிக்கெட் வாங்கவும் விடுறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறாரு, மக்கள் ஏறாங்க, அதெல்லாம் அவர் கவலையே கிடையாது. இந்த ஜாக் தான் அவருக்கு ஃபோக்கஸ். கரெக்டாக அந்த ஸ்டாப்பிங் வருது, ஜாக் வழக்கம் போல் ஏறுறாரு. இன்றைக்கி நம்ம கேட்டுடணும்னு முடிவு பண்ணுறாரு. ஜாக் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வரும்போது ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. இப்போ ஜாக் சொல்கிறாரு, ஜாக் டிக்கெட் எடுக்க மாட்டான் அப்படின்றாரு. ஒரு முதல் முறையாக தைரியத்தை கொண்டு வந்து, ஏன் எடுக்க மாட்டீங்க, டிக்கெட் இங்கே எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஜாக் சொல்கிறாரு, எங்கிட்ட தான் பஸ் பாஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டார். இவருக்கு அப்படியே கடுப்பாயிடுச்சு. யாருக்கு, டிரைவருக்கு. பஸ்ஸில் உட்கார்ற சீட்டில் உட்கார்ற டிரைவர் சீட்டில் உட்கார வண்டி ஓட்டுறாரு.
இந்த ஹோல் எபிசோட்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 6 மாசம் பைத்திலே ஓட்டிட்டாரு யாரு, இந்த டிரைவர். அடுத்த 6 மாசம் ஜிம்முக்கு போய் ஓட்டினார், இதை எடுத்து நிற்கணும்னு. அடுத்த 6 மாசம் கரெக்டாக கிளாஸ் போட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கேட்கும் போது தான் தெரியுது, சாக் டெய்லி ஒழுங்காக பஸ் பாஸ் எடுத்து தான் வந்திருக்கிறாரு. அவர் பயில்வான் மாதிரி இருக்கிறதால சாக் டிக்கெட் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு போகிறார். ஏன் எடுக்க மாட்டாருன்னா, பஸ் பாஸ் வச்சிருக்கனால. இவர் ஃபர்ஸ்ட் நாளே இந்த கேள்வி ஏன் எடுக்க மாட்டீங்கன்னு கேட்டிருந்தாருனா, அன்றைக்கே சொல்லியிருப்பாரு, கேட்ட பஸ் பாஸ் இருக்குன்னு. ஓகேவா? அதாவது இங்கே 1.5 வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு இவர். ஆனால் பாஸாக வச்சுருக்காரு, அவ்வளோதான். யாருக்கு இது தெரியல? டிரைவருக்கு தெரியல. இதனால் யாருக்கு தூக்கம் இல்லை, டிரைவருக்கு தூக்கம் இல்லை. கிட்டத்தட்ட எவ்வளோ நாள்? 1.5 வருஷம். ஓகே, சில இடங்களில் பிரச்சனைகளே கிடையாது, நம்ம பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி நொந்து நூலாகி போயிட்டுருக்கோம் இல்லையா? இது நிறைய பேருக்கு நடக்குது இல்லை? எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சில பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, உடம்பு ஏதாவது ப்ராப்ளம் சொல்கிறாங்க, பார்த்தா ஹார்ட்டில் அவங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஹார்ட்டுக்கான டேப்லெட் கொடுக்குறாங்க. முடிஞ்சிருக்கலாம், ஹார்ட்டுக்கான டேப்லெட் சாப்பிட வரைக்கும் சாப்பிடணும்னு. அவங்க 10 வருஷம் 15 வருஷம் சாப்பிட்றாங்க. அப்புறம் இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இவங்க பார்த்துட்டு இருந்த டாக்டருக்கு பதிலாக வேற ஒரு டாக்டர்கிட்ட பார்க்குறாங்க. அவர் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி என்ன சொல்கிறார், உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமே இல்லையா, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் யார் சொன்னது, யார் உங்களுக்கு மருந்து எழுதி கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, 5 வருஷம் 10 வருஷம் சும்மா மருந்து சாப்பிட்ருக்காங்க, பயந்து பயந்து சாப்பிட்ருக்காங்க, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிருக்காங்க. இப்போ வேற ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது என்னாச்சு, அப்போ தான் தெரியவே வருது ஹார்ட்டில் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு. நான் என்னோட சின்ன வயசு அவருக்கு அனுபவம் சொல்கிறேன், இதெல்லாம் இதே மாதிரி, அது தேவையில்லாமல் பயப்படுறோம் அல்ல ஒரு விஷயமும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு சம்பவம் சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு எல்கேஜி யூகேஜி அந்த டைம் வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா வந்து கிரேப்ஸில் திராட்சை வாங்கிட்டு வந்தார். அதான் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் நான் திராட்சை நானாக எடுத்து சாப்பிட்றது. அப்போ அதுக்குள்ளே ஒரு விதையெல்லாம் இருக்கும்ல, இப்போ வீட்டில் அம்மாவும் சரி அப்பாவும் சரி சொல்கிறாங்க, சாப்பிடும்போது அந்த விதையை துப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் சாப்பிட்றேன், தெரியாமல் ஒரு விதையை விழுங்கிட்டேன். அப்போ நான் அம்மாட்ட சொல்கிறேன், விதையை விழுங்கிட்டேன். அதான் உங்களுக்கு படித்து படித்து சொன்னாலும் அப்படி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. போ அப்பாட்ட சொல்லு அப்படின்னாரு. அப்பாட்ட போய் சொன்னேன், ஆடா அப்பா இப்படி பண்ணிட்டியா, உன் வயிற்றில் செடி வளரும் அப்படின்ட்டாரு எங்கள் அப்பா. ஐயோ செடி வளருமா, நான் எப்படி அது வளரும் அப்படின்னு, அதெல்லாம் தண்ணியெலாம் ஊற்றணும்ல, நான் தான் அப்படி பண்ண மாட்டேன், நீ தண்ணி குடிப்பேன்ல உனக்கு, நான் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு அப்படி அன்றைக்கி சாப்பிடவும் இல்லை தண்ணி குடிக்கவே இல்லை. எங்கள் அம்மா அது மத்தியம் நைட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் வேணவே வேணான்ட்டு நான், ஏன்னா அது கூட தண்ணியெலாம் குடிக்கணும்ல, அது நம்பிட்டோம். அப்படி தான் ஆகும் போல் இருக்கு. அப்போ எங்கள் அம்மா சொன்னால் அப்படிலாம் ஆகாது, கவலைப்படாது, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், பாத்ரூம் போகும்போது போயிடும், அதனால் கவலைப்படாது அப்படின்னா. ஸோ சில அந்த வயசில் அது வந்து பயம், விடை தெரியும் போது தான் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், ரியலாகவே பிரச்சனைகள் கிடையாது, இந்த டிரைவருக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு 1.5 வருஷம் டைம் தான் வேஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஏதோ தேவையில்லாமல் ஒரு பயந்து 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 கடைசி தான் தெரியுது அது சப்பமேட்டரும். அதே மாதிரி பாருங்களா, நான் வந்து ஒரு 38 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு 60 லட்சம் ரூபா கடன் வந்து தற்கொலை கூட பண்ணிக்கலான்ற நிலைமையில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்டேன். இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளாம் ஒரு நாடகத்தில் இருக்கோம். 800 கோடி பேருமே இந்த நாடகத்தில் நடிகர்கள், அவங்கவுங்களுக்கு கிடைச்ச ஸ்கிரிப்ட் அவங்கவுங்க நடிச்சிட்ருக்காங்க, எல்லாருமே வெளுத்து வாங்குறாங்க. இது நாடகம் தான், இந்த நாடகத்தில் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நேர்மையான வழியில் வாழ்ந்தால் போதுமானது. நம்ம எதாவது தவறு பண்ணி தான் அதை அனுபவிப்போம், ஆனால் இறைவனுடைய மன்றாடணும் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எப்படி இந்த டிரைவர் காலம், டிரைவருக்கு 1.5 வருஷம் தான், எனக்கு 38 வருஷம் இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனை மாற்றது கடைசியாக வர நான் 2-3 வருஷத்துக்குள்ளே தான் வச்சுக்கோங்களேன். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைன்னு நினைக்கிறது சில டைம் அது பிரச்சனையாகவே இருக்காது அப்படின்றது இந்த கதை உணர்த்தக்கூடிய ஒரு மாரல். எதை பற்றியோ பயப்படுறதுக்கு பதிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பற்றி நாலேஜை வளர்த்துக்கிறது நல்லது. ஓகே, இப்போ என் குழந்தைங்க ஃபீஸை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லைங்களா. ஆக்சுவலாக குழந்தைங்களோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2-3 நாளாக குழந்தைங்கள அனுப்பலை, ஏன்னா பில்லு கேட்டலன்றதுனால, ஃபீஸ் கேட்டலன்றதுனால. அப்போது நான் வந்து ஒரு இடத்துலேருந்து உதவி வாங்கி ஒரு 60,000 ரூபா கடன் வாங்கி, அது வட்டி இல்லாத கடன், இந்த மாதம் கடைசிக்குள்ளே கொடுக்குற மாதிரி வாங்கி குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீன்னு சொல்லி 27,600 ரூபா கட்டணும், புக் ஃபீஸ்ன்னு சொல்லி 5,500 ரூபா கட்டணும். ஸோ 33,100 ரூபா கட்டணும் ஒரு குழந்தைக்கு. ஸோ நான் வந்து பாக்கி எங்கிட்ட இருந்தார் 6,200 ரூபா போட்டுட்டு இந்த 66,200 ரூபா எடுத்துகிட்டு போய் நேற்று ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்றதுக்காக போனேன். சின்ன பொண்ணையும் கூட்டிகிட்டு போனேன். பார்த்தா அவங்க என்ன சொன்னால், இது இல்லாமல் நம்ம வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4 10,000 கட்டணும், அதுக்கு வேறு வேறு டைமில் கட்டணும், அதுதான் சொல்லியிருந்தாங்க. நேற்று ஃபீஸ் கவுண்டருக்கு போய் அது பார்த்திங்கன்னா நிறைய பெரிய க்யூ,
அதுக்கே ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. அந்த கவுண்டர் கிட்ட போகும்போது அந்த அம்மா கம்ப்யூட்டர்ல ஏதோ தட்டி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அந்த டேர்ம் 1 ஃபீஸ் சேர்த்து தான் நீங்கள் கட்டணும், அதாவது இனி ஒரு 10,000 இந்த குழந்தைக்கும் அந்த 20,000 நான் கட்டணும் அப்படின்னா. நான் சொன்னேன், சரிம்மா அதை நான் கட்டுறேன், இந்த ஃபீஸை வாங்கிக்கங்க, இல்லைங்க சிஸ்டம் ஒத்துக்காது, அவங்க சாஃப்ட்வேர் அப்படி தான், ஸ்கூல் ஃபீ புக் ஃபீ டேர்ம் 1 ஒன்றா கட்டினா தான் வாங்கிக்கும் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், என் குழந்தைய நான் இது ஸ்கூலுக்கே அனுப்பலம்மா ஃபீஸ் கட்டாதனால, அதெல்லாம் உங்கள் ப்ராப்ளம் சார், நீங்கள் போய் பிரின்ஸிபலை போய் பாருங்கன்னு. பிரின்ஸிபலை பார்த்தா அங்கே பயங்கர கூட்டம், அங்கேயும் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி பிரின்ஸிபலை போய் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே அவர் சொன்னால், நீங்கள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க சார், குழந்தைங்க வந்து நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நான் சொன்னேன், எந்த செக்ஷன் எப்படி போடுறதுன்னா, நீங்கள் அங்கே கேளுங்க கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்க, இந்த மாதம் கடைசிக்குள்ள நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி, அந்த 10,000 தான் கொடுங்க, ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து அக்செப்ட் பண்ணாது. நீங்கள் டேர்ம் 1 கேட்டிங்கன்னா டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் 4 தான் கட்டணும், நீங்கள் நாங்கள் புதுசாக ஒன்றும் கேட்கல. அப்புறம் இந்த ஃப்ரெஞ்சு ஃபீச்சர் வந்து 15,000 அது 30,000 தனியாக இருக்குது, அது நீங்கள் அப்புறம் பொறுமையாக கட்டுங்க, இப்போ குழந்தைய நாளிலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க, ஃபீஸ் கட்டலன்ற ஒரே காரணத்துக்கு குழந்தைய அனுப்பாமல் இருக்காதீங்க. நாங்கள் குழந்தைங்கிட்ட ஃபீஸை பற்றி நான் கேட்கவே மாட்டேன், அது கேட்டதில்லை, நம்மளுக்கு அந்த அனுபவமும் கிடையாது, இந்த வரைக்கும் ஃபீஸ் கேட்டாமல் அனுப்பிச்சது மாதிரி அனுபவம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி வரைக்கும் ஃபீஸ் கட்டலை, ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஆனால் ஸ்கூலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேருக்குமே செக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் வந்து 12th A2 அப்படின்னு ஒரு செக்ஷனில் போட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து B6 போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் எப்படி பார்த்தாலும் 1,000-2,000 பசங்க படிக்கிறாங்க. ஓகே, இவங்க ஃப்ரெஞ்சு எடுத்ததுனால அப்படி ஒரு பேட்ச் போட்டு கொடுத்துறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்குறேன், இன்றைக்கி வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறாங்க 11th standard, ஆனால் ஃபீஸும் கேட்டலை. இந்த மாதம் கடைசிக்குள்ள அந்த மேஜிக் நான் பண்ணி ஆகணும். ஓகேவா, இப்போது இதுதான் இன்றைய நிலவரம். பார்ப்போம் ஏதாவது ஒரு ரூபத்தில், இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க அது வரைக்கும் வந்திருக்கு, இனி ஒரு 10,000, 20,000 எங்கே இருந்தால் ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு, ஏன்னா 60,000 எங்கிட்ட இருக்குது, அதாவது இந்த ஃபீஸ் இருக்குது, இனி 20,000 கிடைச்சதுனா மொத்தமாக கட்டி இப்போதுக்கு ஃபீஸுன்ற பிரச்சனையை சால்வ் பண்ணோம். அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃபீஸுன்றத பின்னாடி தரணும். இதுக்கு இடையில கரண்ட் பில் வந்துச்சு, இந்த கரண்ட் பில் வந்து 10,000 தெரியல, ஏப்ரல் மேனா கண்ணாமண்ணான்னு சூடு, அதனால் அது எப்படியும் வந்துடும், ஏன்னா இறைவன் சேவை வந்து கரண்ட் நம்பி தான் இருக்குது, அவரோட சேவை எங்கேயுமே இருந்தது கிடையாது, டெய்லி 2 வீடியோக்கு கண்டென்ட் கிடைக்காமல் இருந்ததே கிடையாது, அது எப்படி போதோ அது நடந்துடும், எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ குழந்தைகளுது என்னோடது இந்த பர்சனல் விஷயங்கள் மட்டும்தான் தள்ளி தள்ளி போகுது, கெட்ட கர்ம கணக்குன்னு பரமாத்மா சொல்கிறாரு. ஓகே, இதையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன், பண்ணி தான் ஆகணும். ஓகே, நல்லது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், மற்றும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.